வணக்கம். தலைப்பு செய்திகள். புதுவை அரசு பேருந்துகள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக ஓடவில்லை. கிராமப்புற மக்கள் கடும் அவதி. புதுவையில் கொரோனா கிடுகிடுவென உயர்வு. ஒரே நாளில் 42 பேருக்கு தொற்று உறுதி. இனி விரிவான செய்திகள். புதுவை அரசு பேருந்துகள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக ஓடவில்லை. இதனால் கிராமப்புற மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். புதுவையில் கடந்த சில நாட்களாக நேர பிரச்சினை காரணமாக புதுவை அரசு பேருந்து ஊழியர்களை தனியார் பேருந்து ஊழியர்கள் தாக்கி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மதியம் புதுவையிலிருந்து முத்தியால்பேட்டைக்கு பிஆர்டிசி மினி பேருந்து புறப்பட்டு சென்றது. இதனை ஓட்டுநர் சிவலிங்கம் ஓட்டினார். அப்பொழுது அங்கு வந்த தனியார் பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் ஆகியோர் இணைந்து சிவலிங்கத்திடம் நேர பிரச்சினையை காரணம் காட்டி அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த சிவலிங்கம் புதுவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதேபோல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வில்லியனூரில் பிஆர்டிசி ஓட்டுநர், நடத்துனர்கள் தாக்கப்பட்டனர். பிஆர்டிசி ஊழியர்கள் தொடர்ந்து தாக்கப்படும் சம்பவத்தை கண்டித்து ஊழியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையிலிருந்து இயக்கப்படும் பிஆர்டிசி பேருந்துகள் எதுவும் இயக்கப்படவில்லை. அவைகள் புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டது. இரண்டாவது நாளாக ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இதனால் இன்றும் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. சென்னை, திருப்பதி உள்ளிட்ட வெளிமாநில பயணிகளுக்கு பேருந்துகள் ஓடவில்லை. பிஆர்டிசி பேருந்துகள் இன்று இரண்டாவது நாளாக இயக்கப்படாததால் கிராமப்புற பயணிகள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். புதுவையில் கொரோனா தொற்று தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நேற்று ஒரே நாளில் 42 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று உலகையே உலுக்கி வந்தது. இந்தியாவில் மட்டும் 4,32,00,000 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 5,25,000 பேர் உயிரிழந்துள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மார்ச் முதல் வாரத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லாமல் பூஜ்ய நிலையை புதுச்சேரி மாநிலம் அடைந்தது. ஆனால் கடந்த சில வாரங்களாக புதுச்சேரியில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 36 நபர்களுக்கும், காரைக்காலில் 2 நபர்களுக்கும், ஏனாமில் 4 நபர்களுக்கும் என மொத்தம் 42 நபர்களுக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது 182 நபர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுவரை 164,065 நபர்கள் குணமடைந்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக 166,209 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 1,962 நபர்கள் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. பாரத பிரதமர் மோடியின் 8 ஆண்டுகால சாதனைகளை விளக்கும் விதமாக புதுவையில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கேடயமும் பரிசுகளும் வழங்கி கௌரவித்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 8 ஆண்டுகால ஆட்சியின் சாதனைகளை கொண்டாடும் வேளையில் பாரத பிரதமர் மோடி அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சாமிநாதனின் ஆணைப்படி அனைத்து துறைகளிலும் சாதனை புரிந்து சான்றோர்களை மரியாதை செய்யும் விதமாக புதுவையில் வசிக்கும் பல்வேறு துறைகளில் பற்பல சாதனைகளை புரிந்த சாதனையாளர்களை நேரில் சந்தித்து பாராட்டி அவர்களுக்கு பாராட்டு கேடயமும் சாதனையாளர் சான்றிதழும் வழங்கி மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையேற்று கேடயங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் பழமையான தொழில் பயிற்சி மையத்தை மூடுவதற்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 164 ஆண்டு பழமையான வெங்கடசுப ரெட்டியார் அரசு தொழில் பயிற்சி மேல்நிலை பள்ளியை மூட அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பம் வழங்கப்படவில்லை, மேலும் தொழில் பயிற்சி மூலமாக அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெறும் வாய்ப்பு இந்த பள்ளியில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கு உள்ளது. இத்தகைய சூழலில் ஆசிரியர்களை நியமிக்காமல் படிப்படியாக பாடத்திட்டங்களை குறைத்து
பள்ளியை அரசு மூட முடிவெடுத்துள்ளதாக வந்த தகவலை தொடர்ந்து தொழில்நுட்ப பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் ஒன்று திரண்டு மீண்டும் பள்ளியை திறந்து நடத்த வலியுறுத்தி தொழில்நுட்ப பள்ளியின் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 23ஆம் தேதி புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளும் துவக்கப்பட்ட நிலையில் லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் வெங்கடசுப்பர் ரெட்டியார் தொழில்நுட்ப பள்ளியில் இதுவரை திறக்கப்படாமல் உள்ளதால் வெகு விரைவில் இப்பள்ளி மூடு வாய்ப்புள்ளதாக பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். ஒப்பந்த பேராசிரியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கும் நன்றியும் பாராட்டுதலையும் பேராசிரியர்கள் தெரிவித்துக் கொண்டனர். புதுவை அரசின் சார்பு செயலர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் வியாழக்கிழமை பிறப்பித்த உத்தரவில் புதுவை அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரையின் பேரில் 31% இருந்த அகவிலைப்படி 3% உயர்த்தி 34% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த அகவிலைப்படி உயர்வு கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் வழங்கப்படும். இந்த அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பணிபுரியும் பகுதிநேர ஊழியர்களுக்கும் பொருந்தும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை காவல்துறை ஆய்வாளர் அறிவுச்செல்வன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலையம் மற்றும் டான்பாஸ்கோ அறிவியல் கல்லூரி சார்பில் உலக போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருநள்ளாறு காவல் நிலைய ஆய்வாளர் அறிவுச்செல்வன் கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். பேரணியில் கல்லூரி மாணவர்கள், NCC மாணவர்கள் மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் 15 லட்சம் ரூபாய் செலவில் சாலை சீரமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மகாலட்சுமி நகர் பகுதியில் 889,000 ரூபாய் செலவில் தார் சாலையும் 6,04,000 ரூபாய் செலவில் MSVபுரம் மேற்கு குறுக்கு தெருவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன், திமுக தொகுதி செயலாளர் ராமசாமி, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 32 லட்சம் ரூபாய் செலவில் வாக்கு தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை அமைச்சர் மற்றும் சட்டமன்ற தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட மணப்பட்டு மற்றும் மதி கிருஷ்ணாபுரம் கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் மணப்பட்டு கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ரத்தினா அவனியில் மண் சாலை அமைக்கும் பணிக்காக 6,04,000 ரூபாயும், மாசிலாமணி நகரில் 4,74,000 ரூபாயும், கிருஷ்ணாபுரம் கிராம பஞ்சாயத்து உட்பட்ட மரம் காடு ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிக்காக 21,10,000 ரூபாயும் திட்ட மதிப்பீடு செய்து 100 நாள் வேலை செய்யும் பெண்கள் மூலம் அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர்
சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சைக்கிள் பேரணியை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். உலகம் முழுவதும் ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி காவல்துறை சார்பில் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு 3 நாட்கள் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதனையொட்டி புதுச்சேரி காவல்துறை மற்றும் ரோட்டரி சங்கம் சார்பில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி துவக்க விழா ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சைக்கிள் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். சைக்கிள் பேரணியில் டிஜிபி ரன்வீர் சிங் கிருஷ்ணையா, ஏடிஜிபி ஆனந்த மோகன், காவல்துறை தலைவர் சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரமேஷ் மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பயிற்சி காவலர்கள், என்சிசி மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்திரா காந்தி சிலை அருகே தொடங்கிய சைக்கிள் பேரணி முக்கிய வீதிகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுவை அரசு பேருந்துகள் தொடர்ந்து 2வது நாளாக ஓடவில்லை. கிராமப்புற மக்கள் கடும் அவதி. புதுவையில் கொரோனா கிடுகிடுவென உயர்வு. ஒரே நாளில் 42 பேருக்கு தொற்று உறுதி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம்.